ஹே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு வீடியோ. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் நான் அவ்வளோ பெரிய வீடியோ பண்ணி இருக்கோம். ஸோ இந்த 2 மாதத்தில் என் லைஃப்லேயும் பெரிய சேஞ்சஸ்லாம் நடந்திருக்கு. நான் சென்னையில் ஸ்டே பண்ணி கிட்டத்தட்ட 1.5 மாதம் ஆகுது. நான் ஆக்சுவலாக வந்து கம்பெனியில் ஜாயின் பண்ணிட்டேன் சென்னையில் வந்து தான். 1.5 மாதம் நான் சென்னையில் ஸ்டே பண்ணியிருந்தாலும் நான் சாட்டர்டே சண்டே ஆனாலும் நான் வீட்டுக்கு போயிடுவேன். ஸோ அதனால மோஸ்ட்டாக நான் சென்னை பீச்சை கூட சுற்றி பார்த்ததில்லன்னு நினச்சிங்களேன். இந்த ஃபஸ்ட் டைமாக இன்றைக்கி தான் நான் சாட்டர்டே சண்டே ஸ்டே பண்ணுறேன். இது ஃப்ரைடே நைட்டு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா. ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நைட் லைஃப் ஆஃப் பிஜி. நைட்டு இந்த பிஜியும் அப்படியே நம்ம ஒரு சுற்றி பார்ப்போம். உங்களுக்கு எப்படி இந்த நைட்டு டைமில் பிஜி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்னெல்லாம் இருக்குது அப்படின்றதையும் நான் இந்த வீடியோவில் காட்டுறேன். அண்டு கூட பார்த்தீங்கன்னா என் ஆஃபீஸ் மேட் அண்ட் ரூம் மேட் என் ஃப்ரெண்டு நரேந்திரன். அவர் வந்து எப்பயுமே பிஸியாக தான் இருப்பார், ஃபோனும் கையுமா இல்லைனா ஃபோனு காதில் வச்சுன்னு இருப்பார். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். ஸோ பிஜின்றது நாங்கள் ஸ்டே பண்ணியிருக்கிறது ஒரு அப்பார்ட்மெண்ட் மாதிரி தான். இது ஒரு அப்பார்ட்மெண்ட்டு. ஸோ இந்த அப்பார்ட்மெண்ட்டில் வீடு. ஸோ இந்த வீடு வந்து எப்படி பிஜி மாதிரி இருக்குன்னா, ஸோ இங்கே வந்து ஒரு பெட்ரூம் இருக்குது, ரெண்டாவது ஒரு பெட்ரூம் இருக்குது அண்ட் மூணாவது ஒரு பெட்ரூம் இருக்குது. ஸோ இருங்க லைட் போட்டு இருக்கிறேன். ஸோ இந்த 3 பெட்ரூமில் வந்து எங்கள் பெட்ரூம் இந்த ரூம் இருக்குல்ல, ஸோ இந்த ரூமில் வந்து நாங்கள் 3 பேர் ஷேர் பண்ணிடுறோம். அது ஒரு ப்ரைஸ், நான் ஏசிக்கு ஒரு ப்ரைஸ் வரும். ஸோ நாங்கள் பார்த்தீங்கன்னா ஏசி ரூம் எடுத்துருக்கோம், 7500 வரும். அண்ட் இது கரண்ட் பில்லு ஒரு 500 வரும். அதனால் கிட்டத்தட்ட உங்களுக்கு 8000 ஆகிடும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 3 பேர் ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும். 3 கட்டில் கொடுத்துருப்பாங்க, சிங்கிள் கட்டில். அண்ட் இந்த சைடு பார்த்தீங்கன்னா 3 பேருக்கும் கபோர்டு இருக்கும். ஸோ இது ஒருத்தருக்கு அண்ட் இந்த சைடு ஒருத்தருக்கு அண்டு கீழே ஒருத்தருக்கு. பார்த்தீங்கன்னா அட்டாச் பாத்ரூம் இருக்கும். ஸோ பாத்ரூம் வைஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஸோ இது எல்லாமே நீட்டாக தான் இருக்கும். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பர்சன் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. அவர் வந்து 15000 ரூபா பே பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். ஒரு பர்சன் கொல்கத்தா ஆர் மும்பை சம் பிளேஸ் அவர் அங்கேருந்து வந்து இங்கே கம்பெனி ஒர்க் பண்ணுறாரு. அண்ட் அவருக்கு பார்த்தீங்கன்னா இங்கே தான் ரெஸ்ட் ரூம், அவருக்கு வந்து ரூமில் இருக்காது. எங்களுக்கெல்லாம் ரூம்குள்ளே இருக்கும். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே 2% ஷேர் பண்ணுறாங்க. அவங்க வந்து 8500 பே பண்ணுறாங்க. ஸோ ஒருத்தர் தெலுங்கு, இன்னொருத்தர் தமிழ். ஸோ ஜெனிசனா அவர்கிட்ட நம்ம போய் பேசிட்டு நம்ம அவர் ரூமே அப்படி பார்ப்போம். தம்பி வந்து நம்மக்கிட்ட சென்னை லைஃப் பற்றி கேட்டான். சென்னை லைஃப் பற்றி சொல்கிறதுக்கு நம்ம ஒன்றும் அவ்வளோ பெரிய ஆளெலாம் கிடையாது. நம்மளை விட நிறையா பேர் சென்னையில் ரொம்ப. உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று இருக்கும்ல, அப்படியே சொல்லுங்கள், நாங்களும் தெரிஞ்சுப்போம். ஃபஸ்ட்டு வந்தப்போ எல்லாருக்கும் நம்ம ஃபஸ்ட்டு வீட்டை விட்டு வர்ற மிஸ்ஸிங்ஸ் இருக்கும். அதுவும் நம்ம ஸ்கூல் படிச்சுட்டு வந்தேன் நான். அப்போ ஸ்கூல் ஏஜில் வந்து நம்மளாம் சின்ன பசங்க தானே, காலேஜ் படிக்கிறதுக்காக வெளியில் வரப்போ ஆப்வியஸாக வீட்டு ஃபுட்டு எல்லாத்தையும் மிஸ் பண்ணுவோம். அப்படி தான் இருந்துச்சு. அப்புறம் இங்கே இருக்கிற ஃப்ரெண்ட்ஸு, இங்கே இருக்கிற கல்ச்சர் எல்லாமே நம்ம ஊர்லேருந்து வந்திருக்கனால ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இனிஷியலாக அடாப்ட் பண்ணிக்க ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் போக போக ஜாலி ஆயிடுச்சு அப்படியே லைஃப். இப்போ வந்து உங்கள் ரூம்மேட் வந்து எங்கள் ரூமில் பார்த்தீங்கன்னா எல்லோரும் தமிழ் தான். பட் இவர் இருக்கிற ஸ்டே பண்ணிருக்கிற ரூம் பார்த்தீங்கன்னா அவர் தெலுங்குனா. ஆமாம், தெலுங்கு. ஸோ இப்போ வந்து நீங்கள் எப்படி அவர் கூட சேர்ந்து இருக்கிறப்போ ஸ்டே எப்படி இருக்குது, அது அடாப்ட் எப்படி? இல்லை கண்டிப்பாக ஒரு சிங்க் இருக்காது, பிகாஸ் அதர் லாங்குவேஜ்ன்றதுனால கண்டிப்பாக சிங்க் இருக்காது. இதே தான் நம்ம வந்து ஒரு மும்பைக்கோ, நம்ம வந்து ஒரு புனேக்கோ, வேறு ஒரு நார்த் சைடு போனாலும் நம்மளுக்கு எப்படி அவங்க இருக்க கூட அடாப்ட் ஆகிக்க கஷ்டமாக இருக்குமோ ஒரே லாங்குவேஜ் இல்லாமல். அதே மாதிரி தான் எனக்கும் அதர் டிஃபிகல்ட்டிஸ் தான் இருக்குது. இருந்தாலும் என்ன காமன் லாங்குவேஜ் இங்கிலீஷ்னு ஒன்று இருக்கிறதுனால ஈஸியாக கம்யூனிகேட் பண்ணிக்க முடியும். டூ ஷேரிங் ஜெனிசன் ரூம் பார்த்தீங்கன்னா இங்கே கபோர்டும் வந்து அதே மாதிரி மேலே ஒருத்தர் யூஸ் பண்ணிப்பாங்க, கீழே ஒருத்தர் யூஸ் பண்ணிப்பாங்க. அண்ட் சிங்கிள் பெட்டு வந்து 2 இருக்கும். ஸோ கட்டில் 2 இருக்கும். ஸோ இங்கே வந்து ப்ளக் பாயிண்ட்டு பெட்டு பக்கத்தில் இருக்கும். ஸோ வேணும் எக்ஸ்ட்ரா ப்ளக் பாயிண்ட்டு சொருவத்துக்குன்னா அது தனியாக நம்ம தான் வாங்கிக்கணும். ஸோ இவங்களும் பார்த்தீங்கன்னா ஏசியில் தான் எடுத்துருக்குறாங்க. ஸோ 8500 அண்ட் 500 ரூபா வந்து கரண்ட் பில், 9000 கிட்ட ஆகிடும். ரெஸ்ட் ரூம் பொறுத்த வரைக்கும் எல்லாம் க்ளீனாக இருக்கும். அண்ட் வாட்டர் ஹீட்டர் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணியே வச்சிட்ருப்பாங்க. ஸோ நம்ம அப்படியே வந்து ஹாலுக்கு போவோம். ஸோ ஹாலில் மெயினாக வந்து இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாரோட ஃப்ளோர்லேயும் ஒரு ஒரு வைஃபை பாக்ஸ் இருக்கும். ஸோ இந்த ரூம்லேயும் ஒரு வைஃபை பாக்ஸ் இருக்கும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற அந்த ரூம்லேயும் அந்த ஷூ ரேக்குக்கு மேலே வந்து வைஃபை பாக்ஸ் வச்சுருப்பாங்க. அதே மாதிரி மேல் ஃப்ளோரில் எல்லா இடத்துலையும் வச்சுருப்பாங்க. அண்டு இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஷூ ரேக் வந்து எல்லா ஃப்ளோர்லேயும் இருக்கும், எல்லா ரூம்லேயும் வெளியே ஹாலில் வச்சுருப்பாங்க ஷூ ரேக்கு, எல்லாம் அதில் அடிக்கணும். அண்டு மெயினாக இந்த வைஃபை பாக்ஸுன்றது வந்து, ஸோ நாங்கள் பே பண்ணுற அந்த 8000 or 9000 ஒவ்வொரு பர்சன் பே பண்ணுறதுலேயும் அதுலேயும் இந்த வைஃபைக்கு சேர்த்து தான். அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹாலுக்கு அண்டு 3 ரூமுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு மீட்டர் பாக்ஸ் வச்சுருப்பாங்க. இது வரைக்கும் எங்களுக்கு ஹாலுக்கு வந்து பேமெண்ட் வந்து கேட்கல. அப்படியே இந்த சைடு வந்தீங்கன்னா பால்கனி வியூவு. ஸோ இங்கே பால்கனிலேருந்து பார்த்தீங்கன்னா இது பக்கத்தில் இருக்கிற அந்த பெரிய அப்பார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா கிராஸா கிராண்டாக. ஸோ மாடியிலேருந்து பார்த்தா அது வியூ இன்னும் நல்லா தெரியும். நான் மேலே போய் உங்களுக்கு காட்டுறேன். அண்ட் இங்கே சுற்றி பார்த்தீங்கன்னா அந்த பில்டிங்ஸ்லாம்,
ஸோ எல்லாமே கம்பெனிஸ் தான் இங்கே சுற்றி. ஸோ கம்பெனியில் இருக்கிறவங்க தான் மோஸ்ட்டாக இங்கே வந்து வேலை செய்கிறவங்க பிஜி ரூம் எடுத்து ஸ்டே பண்ணியிருப்பாங்க. கிச்சனுன்றது பார்த்திங்கன்னா காமனு. இன்னும் எங்களுக்கு வந்து இண்டக்ஷன் ஸ்டவ் அதெல்லாம் எடுத்துன்னு வந்து வைக்கலை. பட் வேணும்னா நம்ம மெயின் பிஜி இருக்குது. இங்கே ஒரு 3 PG அவர் வச்சுருக்கிறாரு அப்பார்ட்மெண்ட் மாதிரி. ஸோ இங்கே சாமி ரூம் அப்படின்ற இடத்துல வந்து சாமி ஃபோட்டோ இருக்குது. வேணுன்றவங்க சாமி கும்பிட்டு போகிறோம். அண்ட் அப்படியே இங்கே ஹாலில் இருந்து வந்தீங்கன்னா அந்த சைடு ஆப்போசிட்டில் வந்து ஒரு வீடு மாதிரி தான், அதுவும் இதே மாதிரி தான், ரூம் ரூமாக பிஜி. அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஐஸ் வாட்டர். ஸோ இதை ஆன் பண்ணிங்கன்னா ஐஸ் வாட்டர் வரும். ஸோ அப்படியே மேல் ஃப்ளோரில் போனீங்கன்னா அங்கே அப்படியே ரூம்ஸ் இருக்கும். ஸோ இங்கே வந்தீங்கன்னா இந்த ரூமில் இங்கே யாரும் படுக்கலை இப்போதைக்கு, ஆனால் உள்ளே வந்து ஒரு ஃப்ரிட்ஜு இருக்குது. ஸோ இந்த இடத்துலையும் காமனாக ஒரு ஷூ ரேக்ஸ் இருக்குது. அண்ட் ஃப்ரிட்ஜில் வந்து நிறைய பேர் இதெல்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ வாட்டர் கேன் அண்ட் ஐஸ், ஸோ சாப்பிட்ற பொருள் நிறைய பேர் வச்சுருப்பாங்க. இப்போ மாடி ஏறி வந்தோம்னா இந்த இடத்துல இந்த ஃப்ளோரில் இந்த சைடு ஒரு வீடு. ஸோ இந்த சைடு வீடு இதெல்லாம் எல்லாம் ஆல் ஸ்டே பண்ணி இறங்குறாங்க. ஸோ அப்படியே நம்ம வந்து மாடிக்கு போவோம். ஸோ ரொம்ப இருட்டாக இருக்குது. ஸோ வாங்க பார்ப்போம். ஸோ நீங்கள் இங்கே பார்க்குற இந்த பில்டிங் தான், இது காசா கிராண்டா ஃபுல்லாக அப்படியே இந்த பில்டிங்கு. ஸோ இங்கேருந்து அழகாக தெரியும் இந்த பில்டிங். ஸோ உள்ளே அப்படியே நாங்கள் காசா கிராண்டா பார்த்தீங்கன்னா அப்படியே வியூ பாருங்கள், வேறு லெவலுக்கு இது. உள்ள அப்பார்ட்மெண்ட் வந்து இந்த ஸ்டெப்பில் ஏறி இந்த இடத்துல உட்காந்து நாங்கள் அப்படியே ஃபுல்லாக சுற்றி பார்த்துருவோம். நைட் டைமில் காற்று நல்லா அடிக்கும். ஸோ அப்படியே அந்த இடத்துல இருக்கிறது எல்லாமே, இது பக்கத்தில் இருக்கிறது கூட கம்பெனி தான். ஸோ அண்டு தூரத்தில் தெரியுது அந்த பில்டிங், அண்டு அந்த தூரத்தில் இருக்கிறது அதுவும் எங்களோட மெயின் பில்டிங்கு பிஜி. ஸோ அங்கே தான் நாங்கள் சாப்பிட போவோம். அண்ட் இதுவும் பிஜி தான். ஸோ இந்த மாதிரி சுற்றி சுற்றி இங்கே நிறைய பிஜிஸ் தான் இருக்குது, ஐடி கம்பெனி சுற்றி சுற்றி இருக்கிறதுனால. ஸோ இங்கே ஒரே இருட்டாக இருக்குது, நம்ம கீழே போய் கண்டினியூ பண்ணோம். ஸோ சிவம் நான் வந்துட்டாரு. ஸோ எங்களுக்கு வந்து துணி யா உங்களுக்கு தான் வெயிட் பண்ணியிருந்தோம் இவ்வளோ லேட்டு. எப்படி இருந்துச்சுன்னா டீம் அவுட்டிங்க? ஸோ அண்ணாவும் இப்போ தான் 1 month பேக் தான் இந்த ராயல் என்ஃபீல்டு வாங்கினார் மீட்டியார். ஸோ மீட்டியார் எக்ஸ்பீரியன்ஸ் கூட ஒரு நாள் நம்ம பார்ப்போம். பார்த்தீங்கன்னா கீழே வந்து உள்ள என்ட்ரி ஆனவனே, ஸோ அப்படியே உள்ள பிஜி உள்ள அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே என்ட்ரி ஆனவனே இங்கே கீழே பார்த்தீங்கன்னா அப்படியே பைக் பார்க்கிங்கு. ஸோ பைக் பார்க்கிங்க்கு இந்த பக்கத்தில் வந்து அப்படியே துணியெல்லாம் வாஷ் பண்ணி குளிச்சுட்டு ரெடியாக அவங்க வந்துடுறேன். ஸோ அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்து துணி காய போகிறதுக்கு. ஸோ ரெய்னி டைம்லையும் அப்படியே ட்ரெஸ் எல்லாம் துவைச்சி போட்டால் காஞ்சிரும். ஸோ ட்ரெஸ் வாஷ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து வாஷிங் மிஷின் வச்சுருக்குறாங்க. ஸோ எல்லாம் கரெக்டாக ஒர்க் ஆகும். ஸோ நம்ம அப்படியே மேலே போவோம். என்ன எல்லாத்தையும் விசில் அடிச்சுன்னு இருக்கிறீங்க பெட்டு மேல? பாண்டிச்சேரியிலேருந்து என்ன பாண்டிச்சேரியில வாங்கல, நம்ம இங்க டீ கடையில வாங்கினது. காலையில சாப்பிட்டு வந்தீங்களா இப்போ? இல்ல இல்ல, காலையில போகும்போது வாங்கினது, சாப்பிடவே இல்லை. நரேந்திரன் டீ மாஸ்டர் நான் கேட்டிருந்தாரு, என்ன ஜாலியா பேசிட்டு வந்தா, ஏன்பா அலே காணோம் கடை மாறிட்டீங்களா? டைம் என்னம்மா ஆகுது? டைம் டைம் ஃபோனில் காட்டுங்க, நாங்களே பார்த்துக்குறோம். ஓ மை காட். நான் 59 ரூபாய்க்கு என்ன வருதுன்னு பார்த்தேன், இதுக்குள்ள கொக்கோ கோலா அந்த உடம்பு குளிர்ச்சிக்கு அதெல்லாம் போட்டுருக்கானு. உந்த என்னது துளசி எல்லாம் போட்டுக்கிறாங்களா? அவர் நானா டீ குடிச்சிட்டு நான் தள்ளு வண்டி
வந்து இங்க சுத்தி கம்பெனிக்கிட்டே கொண்டு வந்தோம். இந்த சமோசாக்காக தான் அந்த கடையை தேடி தேடி அலைஞ்சிருந்தேன்.